ஆளின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இன்னைக்கான தரிசனத்துக்கான நேர நிலவரம் எப்படி இருக்கு அது கூடவே இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால கண்டிப்பா திருமலையில வந்து கூட்டம் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இன்னைக்கு நேத்திர தரிசனம் வெள்ளிக்கிழமை நிறைய பேர் நிஜபாத தரிசனம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க ஸோ இந்த வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சனி ஞாயிறு வார இறுதி நாள் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க கீழ்திருப்பதில மூணு கவுண்டர்ல கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ் வந்து முடிச்சுட்டாங்க வெள்ளிக்கிழமை விடிய காலையிலுக்கான ஸ்லாட் வியாழக்கிழமை இஷ்யூ பண்ண மாட்டாங்க மற்ற நாள்ல எல்லாமே கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகள் இருக்கிறனால இஷ்யூ பண்ண மாட்டாங்க கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேபி நடைபாதைகள் எதுவும் டிக்கெட் அவைலபிள் இருக்கதான் வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா டிக்கெட் இல்லாத நேரடி இலவச தரிசனத்துக்கு இருபத்தி ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபில் இருக்கு அப்படின்னு சொல்லி டிடிடி அபிஷியலா அப்டேட் கொடுத்துருக்காங்க பதினெட்டு மணி நேரம் ஆகுது அப்படின்றதுதான் அப்டேட் இருக்கு நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது நேற்று பத்து மணி நேரம் அப்படின்னு சொல்லினாங்க இன்னைக்கு ஒரு பதினெட்டு மணி நேரம் முன்ன பின்ன ஆகலாம் கூட்டம் இன்கிரீஸ் ஆகினா இந்த டைமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன் எப்பவும் போல ஒரு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரம் காலையில ஸ்லாட் ஆனா ஒண்ணுல இருந்து மூணு மணி நேரம் ஆகலாம் முந்நூறுவா தரிசனம் ரெண்டுலேருந்து நாலு மணி நேரமோ இல்லை மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள மேக்சிமம் வந்து ஆகும் சீனியர் சிட்டிசன் ஆர்ஜித சேவா இதெல்லாம் எப்பவும் போல உங்களுக்கு ஒன்னுலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான நேர நிலவரமாக இருக்கு நேரடி இலவச தரிசனத்துக்கு மட்டும்தான் நமக்கு டைமிங் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க முந்நூறுவா தரிசனத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப தூரம் நடக்க விட்டுட்டாங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி சோ நம்ம வந்து நம்மளோட ஸ்லாட் டைம் வந்து பொறுத்து தான் அந்த டைமிங் அப்படின்றது ஆகும் கூட்டம் நார்மலா இருக்குன்னா நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துல பாத்துட்டு வந்துடலாம் இல்லைன்னா ஒரு மூணு டு நாலு மணி நேரம் ஆகும் சோ முன்ன பின்ன ஒரு ஒன் ஹவர் தான் டிஃப்ரெண்ட் வந்து ஆகும் டிக்கெட் இல்லாத நேரடி இலவச தரிசனம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இந்த மாதிரி டைமிங் வந்து ஆகும் கம்பார்ட்மெண்ட்ல நம்ம வெயிட் பண்ற டைமும் அதிகமாகும் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து அவ்வளவா நம்ம வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல இருக்க தேவையில்லை மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ண வைப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம லைன்லேயே போயிட்டு சாமி பாத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க காலையில ஒரு நாலு அஞ்சு இந்த மாதிரி டைமிங்ல போனீங்கன்னா கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இன்னைக்கான தர்ஷனோட ஸ்டேட்டஸா இருக்கு இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு செப்டம்பர் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓபன் பண்றாங்க அது கூடவே ஆகஸ்ட் மாசத்துக்கான பவித்ரோற்சவத்தோட டிக்கெட்டும் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இது யார் யார் புக் பண்ணலாம் இதை பத்தி நான் கம்ப்ளீட்டான வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்து தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ